சுகர் பதில salt போட்டு குடிக்க போறோம் கம்மியா போட்டுக்கலாம் பாவம் ஸ்மெல்ல அப்படிதான் நான் அழுகுறேன் நான் போய் சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்கோ இன்னைக்கு வீடியோல நான் மட்டும்தான் இருக்கேன் ஸ்டார்டிங்ல இது வந்து லாஸ்ட் டைம் மாதிரி சர்ப்ரைஸ் வீடியோ கிடையாது ஒரு அனோயிங் வீடியோ மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் சுகையில் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஆனால் அவன் ரியாக்ட் பண்ணக்கூடாது அதுதான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோ ஸ்டார்டிங் 20 வரைக்கும் நான் தான் ஷூட் பண்ண போகிறேன் நான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணுங்க சுகையில் அண்ணாவை ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சத்தியமாக எனக்கு இந்த ப்ராங்க்கு மீன்ஸ் இந்த கேமராலாம் ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ராங்க் பண்ணுறதுலாம் எனக்கு செட் ஆகாது அதனால நம்ம டைரெக்டாகவே இந்த மாதிரி ஏதாச்சும் இரிட்டேட்டிங் வீடியோலாம் பண்ணலாம்னு யோசித்தேன் அப்புறம் நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அதனால கரெக்டாக நல்லா போட்டு அனோய் பண்ணலான்னு இருக்கேன் இன்னைக்கு இன்னும் எந்திரிக்கவே இல்லை தூங்கிட்டு தான் இருக்கான் நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால நம்ம எந்திரிக்கும் போதுலேருந்து நைட் அவன் தூங்க போகிற வரைக்கும் நம்ம போட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்குறோம் இப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆயுதமா எடுத்திருக்கேன் இந்த ரூம்ல தான் இருக்கா மணி பார்த்தனா 9 மணி ஆச்சு ரொம்ப தூங்கிட்டே இருக்கா பாருங்க பாரு சிரி என்ன சிரி அதுதான் வீடியோ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது இந்திரி இந்திரிடா அப்ப நீ எந்திரிக்க மாட்டேன் வாவ் வாட் எ பியூட்டி நீ கோவப்படக்கூடாது நிறைய அந்த மாதிரி இரிட்டேஷன் எல்லாம் இருக்கும் ஆனா நீ கோவப்படக்கூடாது இன்னைக்கு நான் தூக்கமே ரொம்ப கம்மியா தூங்கிருக்கேன் நீ ஏதாவது கடுப்பேத்துனா அடி வாங்க சொல்லிட்டேன் அப்ப பாக்கலாம் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா 10:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு நிறைய பேர் பமியை ப்ராங்க் பண்ணுங்க பமியை ப்ராங்க் பண்ணுங்க சாரி பமிகிட்ட சொல்லி என்ன ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதே மாதிரி ஏதோ இன்னைக்கு ட்ரை பண்ணிச்சு பக்கி ஆனால் இவ்வளோ பெரிய பேப்பரை சுருட்டி கொண்டு மூக்கில் விட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் எதுக்கு இந்த பேப்பர் மூக்கில் விட்டது மூக்கிலே தொடச்சு விட்டியா பின்ன ஓ தும்புவேன் இல்லையா தும்புவேன் நினைச்சா நான் விட்ட இவ்வளோ பெரிய பேப்பரை தூக்கி மூக்குக்குள்ள விட்டானோ தும்புவானா லைட்டா பிரிச்சு லைட்டா கிழிச்சு மூக்குக்குள்ள ஒண்ணு எந்த மாதிரி தெரியுமா இரு நான் பண்ணி காட்டுறேன் இவரு என்ன உன்னோடே இரிட்டேட் பண்ண சொன்னா பமி வந்துட்டு என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்துட்டு எடுத்து மூக்குக்குள்ள விட்டா வேணா வந்துட்டு எனக்கு தும்பல் வந்திருக்கும் ஆனா அவ்வளவு பெரிய பேப்பர் எடுத்து விட்ட பத்தியா கெத்துதான் பமி நீ எழுதி வச்சுக்கோ உன் டைரியில எழுதி வச்சுக்கோ இன்னைக்கு நீ பண்ண போற சரி போன்ல நோட்ல எழுதி வச்சுக்கோ நோட்ஸ்ல நீ பண்ண போற ரிவெஞ்சுக்கு திருப்பி நான் பண்ணாம விட மாட்டேன் பமி சரி இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா என்ன அப்போ இது வெள்ளப்போம் நம்ம ஊர்ல வந்துட்டு ஆப்பம் சொல்லுவாங்களா அது நம்ம ஊர்ல ஆப்பம் இவங்க ஊர்ல அப்பம்
பமியா அரைச்ச மாவு அதுதான் ஹைலைட். ஏய் எங்க போகுது அவ்ளோ சூடா அந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு திருப்பி திரும்பினா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படி ஐயோ இட்லியை தூக்கி சட்டியில போட்ட மாதிரி இருக்கு. சரி மூடி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சூப்பரா வந்திருக்கு. என்ன தெரியுமா மாவு பாரு கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு பாரு. தண்ணி அதிகமானது மேட்டர் கிடையாது. அந்த தவ்வா அவ்வளவு சூடா இருக்கு. அதுல ஒரு ஊத்து ஊத்தி எல்லாம் போய் சென்டர்ல நின்னுக்குச்சு. நீனும் இட்லியா ஊத்துற மேலால எப்படி திருப்பி விடணும். செம்மையா சுட்டுருக்கீங்க ஜி. அப்பத்தை நீங்க ஆடங்க அப்பா நான் இதை பார்த்து பெருமைப்பட்டேன். பரவாயில்லடா பமி சூப்பரா அப்பா சுட்டுருக்கா ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி யோசிச்சேன். அது பமிக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் சூப்பரா வரும். அதுக்கப்புறம் செகண்ட் இந்த மாதிரி ஆயிரும். நீச்சு இட்லி ஆயிடுச்சு. ஆப்ப சட்டியில இட்லி சொட்ட முதல் ஆள் பமிதாண்டா. அங்க பாடுறா இட்லி வேக அங்க பாத்தியா கெத்தா சுட்டுருக்கா. செம்ம கெத்தான ஆப்பம். பாக்குறேன் நெக்ஸ்ட் எப்படி வருது நான் பாக்குறாரு. நீ ஊத்து நான் திருப்புறேன். இல்ல இல்ல நீ ஊத்து எனக்கு அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. அவ்வளவுதான் டக்குன்னு திருப்பு. ஒரு தடவை ஒரு அரைச்சியே ஒரு மாவு கொய்யால பக்கத்து வீடு வரைக்கும் நாறி விட்டு உனக்கு நான் சாக்கணும். அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணிக்குள்ளே போடலாம். போட்டாச்சு. இப்போ போய் நம்ம ப்ராங்க் சாரி நம்ம ரிவெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சாப்பிடலாமா ரெடி தானே?
நீதானே குளிக்கல இல்ல அதுக்கு போய் குளிச்சிட்டு வா ஏய் எல்லாம் ரொம்ப ஓவர் நீங்க பாருங்க ரூம் ஃபுல்லா பாரு எலக்ட்ரிக் கேபிள் கவர் வயர் எல்லாம் தண்ணி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சாத் அடிச்சு மொத்தமா போகும் பெருக்கு உனக்கு என்ன எதுக்கு இது ஏன் பமி நீ எப்படி இருக்கு நல்ல சுகமா இருக்கா சூப்பரா இருக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டி எல்லாம் போட்டுறேன் அதனால தெரியுது சில்னஸ் பின்னாடி காமி நான் பாத்துறோம் இல்ல வாவ் சமையா இருக்கு சூப்பரா இருக்குல நல்லா எழுதி வச்சுக்கோ நல்லா எழுதி வச்சுக்கோ இதெல்லாம் உனக்கு சேர்த்து வச்சனா சரி எங்க போய் எழுதி வைக்கிறது எங்கயாவது எழுதி வச்சுக்கோ அத பேப்பர்லயோ உள்ள கூகுள் கீப்ல எழுதி வச்சுக்கோ இப்போதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு இருக்கும் உன்னை இப்படி நனஞ்ச கோழி மாதிரி காணும்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் கெடுத்து ஊட்டில இரே இருக்கு உனக்கு எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தியா ஆமா சாரி மாச்சா நிம்மதியா ஓ போய் யாரை பார்க்கணும் இன்னும் இருக்கு வெயிட் பண்ணி பாரு நீ என்னத்த பாக்குறது இன்னி என்னெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க போறான்னு சொல்லி தெரியல பக்கிங்க பாத்தீங்க அப்பனா ரெண்டாவது ஷர்ட் நான் போட்டா இப்ப காலையில ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்பனா ரெண்டாவது ஷர்ட் போட்டுருக்கேன் இப்ப நம்ம போய் சாப்பிடலாம் சாப்பாட்டுல ஏதாவது கலந்து வச்சிருக்கலாம் ஏதாவது கலந்து வச்சிருக்கியா சாப்பாட்டுல விஷயம் ஏதாவது இல்ல இல்ல சரி ஓகே அதனால பழைய சட்டையவே போட்டிருக்கேன் அவ்வளவுதானே இந்த தண்ணி ஊத்துற பிராங்க் எல்லாம் அவ்வளவுதானே தண்ணி ஊத்துற பிராங்க் இல்ல ரிவெஞ்ச் சேர்த்து வச்சு செய்யறது உனக்கு இருக்கு கொய்யால எப்போ இப்போ நான் பண்ண மாட்டேன் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் ஸோ இங்க இருக்கு அப்பம் ரெண்டு ஆப்பம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் பமியாக்குன்னு அந்த ஸ்பெஷல் இட்லி ஆப்பம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு இதுதான் இப்பவும் சூடா இருக்கு இதுதான் ஹைலைட் இப்போ நம்ம அடுத்த ரிவெஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவ உள்ள உட்காந்து ஏதோ வீடியோ என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா கொஞ்ச நேரம் பிரேக் கொடுத்துட்டேன் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினச்சேன் சரி இதோட முடிஞ்சிருக்கும்னு நினச்சிருப்பான் அதனால தான் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அடுத்தது பண்ணலாம்னு நினச்சேன் ஏதோ வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மாவு ஏதாச்சும் அரிசி மாவு அந்த மாதிரி ஏதாச்சும் மூஞ்சியில் போடலான்னு இருக்கேன் அதனால நல்ல மாவு கிடையாதுங்க அது கொஞ்சம் பழசு தான் அதுக்கு யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க மாவு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு காலையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது மூணாவது சட்டையை நான் போட்டிருக்கேன் கடுப்பேத்திட்டு இருக்கா ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு பண்ண ஒரு ரெண்டு பிராங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா என் உசுரை வாங்கிட்டு இருக்கா போலாம் ரொம்ப நேரமா பாத்தீங்க அப்படின்னா கிச்சன்ல ஏதோ நோண்டிட்டு இருக்கு பயபுள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனாலதான் அமியே இங்கே ஒளிஞ்சு நிக்கலாம் என்ன பண்றான்னு சொல்லி தெரியல என்ன என்னமோ சர்ப்ரைஸ் எல்லாம் தரலாமா என்ன சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா உன் மேல படல கம்மியா தான் பட்டிருக்கு கேமரால ஒழுங்கா தெரியல அக்கா வாயில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்படி திரும்ப எல்லாமே பின்னாடிதான் பின்னலதான் இருக்கு என்னாச்சு எனக்கு ஒரு நேரம் வரும் ஹாப்பியா மண்டை பாரு என்னடா ஃபுல்லா வெள்ள முடி ஏதோ ஒரு பழமொழி இருக்கு எதுக்கோ வந்துட்டு நேரம் சரியில்லையா சம்திங் ஏதோ நல்ல டேஸ்டா இருக்கா டேய் இது என்ன அது தனியா கெட்டு போன மாவா அது ஆமா ஒரு மாதிரி இருக்கு உன்ன யார டேஸ்ட் பார்க்க சொன்னது நீ பண்ணு நீ இருட்டேட் ஆயிட்டியா இல்லையா அத சொல்லு முதல்ல அப்ப சரி நான் இருட்டேட் ஆகலாம் சரி
நான் இரிட்டேட் ஆகவே மாட்டேன். ஆக மாட்டில்ல. எனக்கு ஒரு நேரம் வரும். அப்ப நீ இரிட்டேட் ஆக கூடாது. சரியா? உனக்கு நேரம் நிறைய வந்துச்சு. நீ நிறைய என்ன இரிட்டேட் பண்ணியிருக்க. அப்ப ஓவர் அழுதே நாளைக்கு இல்ல இப்ப நீ பண்ணதுக்கலாம். காலையில இருந்து பண்ணதுக்கலாம். அது வேற இது வேற. எனக்கு ஒரு நேரம் வரும். அப்ப பாத்துக்கோ. உட்ரா 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 கை பண்ணல நம்ம பாத்துக்கோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிராங்க் பண்ண போறோம். அதுதான் டீ. ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் டீ. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு டீ நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கம்மியாக ஊற்றணும். என்னன்னு தெரியுமா? சுகருக்கு பதிலாக சால்ட் போட்டு கொடுக்கணும். கம்மியாக போட்டுக்கலாம் பாவம். காலையிலேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கலாம். என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியல இந்த டீக்கு. பார்க்கலாம். பஸ் கேமராவும் கையுமாவும் சுத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த டீ. மத்தியா நீ பண்ண ஆபத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க நீ வந்துட்டு டேய் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறா. எதை டெலீட் பண்றது? ஆபத்தை. இவ்வளவு சூடா இருக்கு. என்னடி இது உப்பு கரிக்குது? புது டீ தூள் தா. நல்லா இருந்த வாயை கெடுத்து விட்ட இப்படி. சூப்பரா இருக்குல்ல. அப்படியே மூஞ்சில ஊத்திடும் பாத்துக்கோ கொய்யால. இந்த ரூம நாசமாக்கிட்ட காலில இந்த தண்ணி ஊத்தி இப்ப டீய ஊத்தி வாயில எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வாயில வச்சவனே சுடுறீங்களா இருக்கு? இருக்கு சமையா இருக்கு. இந்த நீ கொஞ்சம் குடி. பரவாயில்ல நீ கொஞ்சம் குடி வா. இந்தா இந்தா என்னடி ரிவெஞ்ச் முடியும் போது சிரிக்கணும். அப்படிதான். பாய் குட் பாய். ஓகே சேர்த்து வச்சு செய்யலாம்ல. வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூணு நாள்ல செய்வோம். இப்போ நம்ம பிராங்கோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக போய் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் முடியல. இதுதான் லாஸ்ட் டைம் ஃபைனல். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். போய் நம்ம மண்டையில் முட்டை உடைக்க போகிறோம். என்ன பார்க்கலாம், என்ன பண்ணுற போகிறான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கோபப்படுவார். ஏதோ வீடியோ பார்த்துட்ருக்கான் காட்டு. இதுவரை ஏதோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஏய் ஏய் என்னடி பண்ற? இந்த பிராங்க் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீல்ல நாயே. தப்புன்னு சம்மாட்டி மண்டையில என்ன பொம்மி பண்ணி வச்சிருக்க? சை இங்க பாரு போன்லாம் என்ன பொம்மி. அதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீல்ல நீ. எப்படி ஜாலியா இருக்கா? முட்டை மசாஜ் அம்மா கடுப்பேத்திட்டு இருக்கா காலில இருந்து. முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இதுதான் லாஸ்ட். மண்டை வலிக்குது பமி. ஆனா பமி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் செய்ய போறேன். நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. தலகாணி நாசம் பண்ணிட்ட நீ. தலகாணி நாசமானா பரவாயில்ல. முட்டை நல்லதுடா மண்டைக்கு. முட்டை நல்லது மஞ்சக்கருவத்துக்கு. மண்டை மசாஜ் பண்ணி நல்லது. மஞ்சக்கரு தேய்ச்சா என்ன நாத்தாடிக்கும் தெரியுமா தலையில. சூப்பரா இருக்கு பாரு. நல்லா காலையில இருந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வீட்டை. என்ன பமி நீ கோபப்பட கூடாது. சரி எனக்கு போன் மட்டும் இப்போ உன் கையில இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. தூக்கி போட்டு மிதிச்சிருப்போம் நானு. சரி பாருங்க நிலைமை வந்து பாரு. ஃபுல்லா மஞ்சள் கலர்ல இருக்கு வீடு. நார போகுது போ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் போய் குளிச்சுக்கோ பாருங்க. உழுகுது பாரு. ஒரு வாரத்துல உன்னை வேற லெவல் பிராங்க் பண்ணி அழுக வைக்கல. என் பேர் சுகை. எதுக்கு அழுக வைக்கிறேன்னா? உன்னை அழுக வச்சேன். நான் அழுக வைக்கலையே. அழுக வைக்கல. எனக்கு கடுப்பேத்தின காலில இருந்து எத்தனை சட்டையை நான் மாத்தியாச்சு பாரு. என் தலை போய் திருப்பி. இரிட்டேட்டிங் சேலஞ்ச். என்ன கோமாளி மாதிரி மாத்திட்டாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மண்டை. நீ நான் போய் கருமோ கோபப்படக்கூடாது. தேய்ச்சி குடிக்கிறதுலாம் நல்லதுதான். ஆனா இப்ப டைம் என்ன? நைட் 9 மணி.
ஆமா அவ்வளவுதான் 9 மணியோட க்ளோஸ் முடிஞ்சா இல்ல வரதா வெச்சிருக்கியா அடுத்து தெரிஞ்சப்பனா சீரியஸா நான் டென்ஷனே அடிச்சிர போறேன் அது நீங்க பார்க்க தான் போறீங்க பாத்துக்கோங்க நிச்சயம் கிட்ட வாங்கு வாங்குன்னு போட்டு வாங்கி வர போறோம் நான் முடிஞ்சிருச்சு தல அது சம்ம வலி முட்டை இப்படி தான் உடையுமா தலையில பொட்டுனூர் அடி எனக்கு சரியான வலி எனக்கு நானும் அப்படியே ரிலாக்ஸா உட்கார்ந்து படம் பார்க்கலாம்னு சொல்லி அப்பதான் ஸ்கிப் பண்ணி விடுறேன் இது வேற அப்பா நடி முடியல புடி நீ பண்றதுக்கு நான் வேற புடிக்கணும் பாருங்க கோமாளி மாதிரி இருக்கு மண்டை கோமாளி இல்ல இல்ல அதெல்லாம் முட்டை மசாஜ் நல்லா இருக்குல அதுதான் நீ எழுதி வச்சுக்கோ பாமீ நீ எழுதி வச்சுக்கோ ஒரே வாரம்தான் நான் பண்ற பிராங்க்ல பாத்துக்கோ நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு நீ கீழ பூரா முட்டை தான் இருக்கு நான் போய் முதல்ல குளிச்சிட்டு வரேன் குளிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷூட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க சோ திருப்பியும் பாத்தீங்க அப்பனா போய் குளிச்சிட்டு நானாவது ஷர்ட் இன்னைக்கு மாத்தியாச்சு செம்ம கடுப்பு ஏத்தி விட்டா ரிவெஞ்ச் ரிவெஞ்ச்னு சொல்லி பாத்தீங்க அப்பனா வேற லெவல்ல வீடியோ பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லணும் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா பாமி ஒரு யூடியூபரா மாறிட்டேன் முடிச்சுக்கிறோம் டாடா பாய் பாய் சி யூ வேற ஒரு வேற லெவல் வீடியோல ஞாயிற்றுக்கிழமை வந்து மீட் பண்றோம் பை